திமுக ஊப்பியே ஓடு, திமுக அடிமையே ஓடு, இந்த பக்கம் வந்துடாத அப்படின்னு சுகி சிவம் அவர்களை துரத்தி அடித்துள்ளார்கள். விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் சில அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் துரத்தி அடிச்சிருக்காங்க. அதுவும் பக்தர்கள், குறிப்பாக திருக்கோவில் பக்தர்கள் வந்து துரத்தி அடித்து அனுப்பியிருக்கிறாங்க சுகி சிவத்தை. நெல்லையில் வந்து ஒரு கருத்து கேட்பு நடக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்து கோயில்களில் தமிழ் அர்ச்சனை செய்யலாமா அப்படின்னு. எதில் அர்ச்சனை சொன்னால் இவங்களுக்கு என்ன? இவங்க பாருங்கள், ஆண்டாண்டு காலமாக தொண்டு தொட்டு வந்த அந்த நடைமுறையை வந்து இவர்கள் வந்து மாற்றி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதாங்க ஒன்று. இதனால் பார்த்திங்கன்னா பக்தர்கள்ட்ட கருத்து கேட்டிருக்காங்க. எங்கேயோ ஒரு மண்டபத்தில் எதிலையும் போட்டு தாக்கு தாக்குன்னு, அது வரைக்கும் ரெண்டு மூணு மடாதிபதிகள் பேசுனாங்க, யாரும் கண்டுகொள்ளவில்லை. இவர் பேசியதுமே பொதுமக்கள் எழுந்துட்டாங்க. திமுக அடிமையே ஓடு, திமுக சொம்பே ஓடு, அப்படி அப்படிங்கிற மாதிரி ஏக வசனங்கள் வந்து இவர் மேலே பொழிந்ததாக சொல்கிறாங்க. இதில் வந்து திக்குமுக்காடி வேர்த்து விறுவிறுத்து அசிங்கப்பட்ட நம்ம ஒரு சுகி சிவம் அவர்கள், ஐயோ திமுகவுக்கு சொம்புடிச்சு தப்பாக போச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு கூட வந்ததாக சொல்கிறாங்க. இதனால் வந்து இனி வருகிற மேடைகளில் வந்து இவர்களுக்கு கோயில்களில் கச்சேரிக்கு கூட இவருக்கு வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவர் வந்து எல்லாமே பேசுறது படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில்கள் போல், இவர் திமுகவில் சேர்ந்து இவருக்கு திமுக புத்தி வந்துடுச்சுன்னு சொல்லி பொதுமக்கள் எல்லாம் ஆவேசப்பட்டாங்க. எது எப்படியோ மேடையிலே அசிங்கப்பட்டுட்டார், மனுஷன் வேர்த்து விருத்து போயிட்டார். இவர் வெற்றியல் முருகனுக்கு அரோகரானார், ஓ நா சிவான்னு சொன்னார். இவர் சொன்ன அந்த ரெண்டு வார்த்தைகளும் கூட அங்கே இருந்த பக்தர்கள் கேட்கல. நீ யாரையா என் கோயிலில் இந்த மொழியில் அர்ச்சனை பண்ணு, அந்த மொழியில் அர்ச்சனை சொல்கிறதுங்கிற மாதிரி துரத்து துரத்துன்னு துரத்திருக்காங்கங்க. நன்றி.